Namaskaram. Vanakkam. Last few days, if you heard the Honorable Prime Minister on the television, our Prime Minister, Mr. Narendra Modi, gave us a vision of self-reliance. In Hindi, Atam Nirbhar Bharat Abhiyan, Self-Reliant India Movement, if you heard it on the television. இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு உரையாடும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய கோவிட் என்று சொல்லக்கூடிய கொரோனா நோயிலிருந்து நாட்டை விடுவிப்பது மட்டுமல்லாமல் நாட்டினுடைய வளர்ச்சி பணியை எப்படி கொண்டு செல்வது என்பதை குறித்து விளக்கமாக அவர்கள் பேசினார்கள். அவர்களுடைய பேச்சினுடைய சாராம்சம் என்னவென்றால், இந்த நோயை எதிர்த்து போராடும் அதே நேரத்திலே நம்முடைய பாரதத்தை வலிமை மிக்கதாக தன்னிறைவு மிக்கதாக மாற்ற வேண்டும் என்று அவர் சொன்னார். Our Prime Minister gave us five pillars of Atam Nirbhar Bharat, Self-Reliant Bharat. And the five pillars he announced were economy, revival of economy, build-up of infrastructure, improvement in our systems, vibrant demography, which is our population, vibrant demography, and improving demand. These were the five pillars. இந்திய தேசத்தை நம்முடைய பாரதத்தை தன்னிகர ஆன ஒரு தேசமாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஐந்து முக்கிய தூண்கள் வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையிலே சொன்னார்கள். முதலாவது நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், கட்டமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும், இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகங்களை சரிப்படுத்த வேண்டும், நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நன்றாக இயங்கக்கூடிய அளவிற்கு அவர்களை நாம் தயார்படுத்த வேண்டும், பொருளாதாரத்திலே மந்த நிலையை மாற்ற வேண்டும் என்ற ஐந்து முக்கியமான ஒரு கோட்பாடுகளை தூண்களாக அவர் சொன்னார். To build these five pillars which I mentioned, he gave a figure that government of India will invest 20 lakh crores, which is like 10% of the entire income of government of India, to build these five pillars which I mentioned. இந்திய தேசத்தை தற்சார்புள்ள ஒரு தேசமாக மாற்றுவதற்கு அவர் பொருளாதார ஒரு திட்டத்தை அவர் அறிவித்திருக்கிறார். அது என்னவென்றால், இந்தியாவினுடைய அனைத்து மக்களுடைய உற்பத்தி திறனிலே 10%, அதாவது ஏறக்குறைய 20 லட்சம் கோடி பணத்தை அரசாங்கம் இப்படிப்பட்ட திட்டங்களுக்குள்ளே அது முனைப்பாக செயல்பட்டு அதன் மூலமாக வளர்ச்சி பாதையை கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொன்னார்கள். Towards meeting that, our Honorable Prime Minister also said that this will cater to various sections of society, such as cottage industry, medium and small scale industries, which is up to now they raised the number, but medium and small scale industries, laborers, middle class industries, among others. அவர் அறிவித்த இந்த 20 லட்சம் கோடி மதிப்பிற்கான அந்த திட்டங்கள் சமுதாயத்தினுடைய பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை அது கொண்டு செல்லும் என்று சொன்னார்கள். குறிப்பாக குடிசை தொழில்கள், சிறு தொழில்கள், குறு தொழில்கள், இதை செய்பவர்களுக்காகவும் அதிலே வேலை பார்ப்பவர்களுக்காகவும் இது மிகவும் உபயோகமாக இருக்கும். தொழிலாளர்களை இது ஊக்கப்படுத்தும், நடுத்தர மக்களை நடுத்தட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும், நடக்கக்கூடிய தொழிற்சாலைகளை நன்றாக முன்னேற்றுவதற்கான திட்டங்களை அதில் கொண்டு வரும். இதை தவிர மற்ற சமுதாயத்தினுடைய நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது வாழ்விலே ஒரு சிறந்த மாற்றத்தை கொண்டு வரும். To
towards doing that, our Prime Minister also mentioned that bold reforms will be brought about to meet these challenges. இந்த பணத்தை அரசாங்கம் முதலீடு செய்யும் பொழுது பல கட்டங்களிலே முன்னேற்றகரமான திட்டங்களை கொண்டு வர வேண்டும். ஒரு தைரியமாக சில திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர் சொன்னார். Objective means to take the country towards self-reliance. இந்த அனைத்து திட்டங்களுடைய குறிக்கோள் என்னவென்றால் நம்முடைய தேசத்தை தற்சார்புள்ள தன்னிகரால் இல்லாத ஒரு தேசமாக மாற்ற வேண்டும் என்பதே. And he also mentioned that we must become vocal, which means we must market, we must talk vocal for our local products of the village, the town, the city, the state. Very special local products and make them global for exports. உலக சந்தையோடு நாம் போட்டியிட்டு நம்முடைய வணிகத்தை பெருக்கும் அதே நேரத்திலே உள்நாட்டு சந்தையிலே உற்பத்தியாகும் பொருட்களை குறித்து நாம் பெருமையோடு பேச வேண்டும், அவற்றை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும், வளர்க்க வேண்டும், ஒரு தற்சார்புள்ள ஒரு தேசமாக மாற வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர்கள் தன்னுடைய உரையிலே சொன்னார்கள். Following this Prime Minister's vision of self-reliance, thereafter our Honorable Finance Minister, Madam Nirmala Sitharaman, has had various announcements of financial packages, which I will share with you some of the key areas which affect all of us. நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுடைய இந்த மகத்தான அறிவிப்புக்கு பின்பு கடந்த மூன்று நாட்களும் இன்றையோடு சேர்த்து நான்கு நாட்களும் அவர்கள் நிதித்துறை பொறுப்பை வைக்கக்கூடிய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கடந்த நான்கு நாட்களாக அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த திட்டங்களுடைய சாராம்சங்களை சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Some of the key areas, the constituencies which have been touched so far by the announcements by our Honorable Finance Minister, I will share them with you quickly. If you want more details, you can go to Rajnivas website, which we will tell you the name of the site, how you can go after our presentation is over, so that you can get the details. But I will hereafter highlight to you sections of society so far fully addressed to move towards self-reliance. இப்பொழுது உங்களுக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்த திட்டங்களை குறித்து சுருக்கமாக நான் பேச விரும்புகிறேன். அந்த திட்டத்தை குறித்த மற்ற விளக்கங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் தயவுசெய்து புதுச்சேரி ராஜ்நிவாசனுடைய இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் பார்க்கலாம். அந்த வெப்சைட் குறித்த விளக்கங்களை அந்த முகவரியை நீங்கள் திரையிலே நீங்கள் காணலாம். இப்பொழுது சுருக்கமாக அந்த திட்டங்களை குறித்து உங்களோடு நான் உரையாட விரும்புகிறேன். The details, I want you to personally see it on the website and download that whole release which we will on Rajnivas. But major beneficiaries are farmers so far. Farmers, fishermen, animal husbandry infrastructure, herbal and organic cultivation and honey beekeeping. Some of these are very major and more. But let me share with you immediately these following, and there are more, but I'll tell you more. இல்ல குறிப்பாக விவசாயத்துக்கான மிகப்பெரிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். விவசாயத்துக்கான அடிப்படை கட்டமைப்பை உறுதி செய்வதற்காக ஏறக்குறைய 100,000 கோடி அளவிற்கு செலவழிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல நம்முடைய மீனவ சகோதர சகோதரிகளுக்கு வாழ்வாதாரம் அளிப்பதற்காகவும் கால்நடை பராமரிப்பிற்கான வளர்ச்சி பணிக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஹெர்பல் கல்டிவேஷன் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களை நாம் உற்பத்தி பயிர்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம், அதுபோல தேநீர் வளர்ப்பதற்கான திட்டம் என்று பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இன்னும் பல திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. Other areas which I want you to know is like free food grain supply to migrants
for next 2 months. They've addressed the issue of migrants, the food for the migrants. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி ஏற்கனவே நம்முடைய பாரத பிரதமர்களுடைய அறிவிப்பின்படி இந்த கொரோனா தடை காலத்திலே ஏழை மக்கள் பயனடையும்படியாக பிபிஎல் என்று சொல்லக்கூடிய வறுமை கோட்டு கீழ் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இலவசமாக அரிசி வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பல்ஸ் என்று சொல்லக்கூடிய அவைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பருப்பு வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிற மாநிலங்களிலிருந்து நம்முடைய மாநிலத்துக்கு குடிபெயர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு ரேஷன் அட்டை இல்லாதபடினாலே அப்படிப்பட்ட மக்களும் விட்டுவிடக்கூடாது, அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு குடிபெயர்ந்த மக்களுக்கும் இலவசமாக அரிசி வழங்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து திட்டத்தை அறிவித்திருக்கிறார். Affordable housing for the urban poor. குறிப்பாக நம்முடைய நகர்ப்புறங்களிலே வேலை பார்க்கக்கூடிய ஏழை தொழிலாளர்கள், அவர்களுக்கு வீடு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட குடியிருக்க வீடு இல்லாத மக்களுக்கு குறைந்த வாடகையிலே வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். 5000 crores credit facility for street vendors. அது மாத்திரமல்ல, சாலை ஓரங்களிலே சிறு சிறு வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தனியாக கடை கிடையாது, ஒரு இடத்திலே உட்கார்ந்து வேலை பார்க்கவும் முடியாது, சுமை தூக்கி செல்வருக்கிறார்கள், தள்ளுவண்டியிலே வைத்து விற்பிருக்கிறார்கள். இது போன்ற சிறு வியாபாரிகளுக்காக ஏறக்குறைய 5000 crore அளவிற்கு நிதியை ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு மிக குறைந்த ஒரு வட்டியிலே அவர்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 2 lakh crore concessional credit boost to 2.5 crores farmers under Kisan credit scheme. விவசாயிகளுக்கான ஒரு திட்டமாக ஏறக்குறைய 2 லட்சம் கோடி அளவிற்கு நம்முடைய விவசாயிகளுக்கு கடன் வழங்கும் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் கீழே ஏறக்குறைய 2.5 crore விவசாயிகள் பயனடைய இருக்கிறார்கள். Besides that, even relief for the employees provident fund. இப்பொழுது இந்த கொரோனா அறிவிப்பினாலே தொழிற்சாலைகள் அநேகம் மூடப்பட்டிருக்கிறது, இயங்காமல் இருக்கிறது. மீண்டும் அவைகள் இயங்க தொடங்கியிருக்கிறது. ஆனால் அவைகள் மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே தொழிலாளர்கள் கட்ட வேண்டிய ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்று வாப்பு ஒரு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, காப்பீட்டுத் தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காப்பீட்டுத் தொகை வேலை இல்லாத நாட்களிலே காப்பீட்டுத் தொகையை செலுத்துவது தொழிலாளர்களுக்கும் தொழில் சேர்வுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கடன் தொல்லை ஏற்படுத்தும் என்பதனாலே தொழிலாளர்கள் கட்ட வேண்டிய அந்த காப்பீட்டுத் தொகையையும் தொழில் நடத்துவர்கள் செலுத்தக்கூடிய காப்பீட்டுத் தொகையும் அரசாங்கமே 3 மாதங்கள் கொடுப்பதற்கு உறுதியெடுத்திருக்கிறது. முடிவெடுத்து மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 நாட்களுக்கு அது ஏற்கனவே அதை வழங்குவதற்காக அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இன்னும் 3 மாதத்திற்கு அதே போல வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். Again to strengthen the farmers, 30,000 crores of additional emergency working capital for farmers through NABARD. ஒரு அவசர கால தேவையை பூர்த்தி செய்வதற்காக விவசாயிகளுக்கு இன்னும் 30,000 crore அளவிற்கு அந்த கடன் வழங்கும் திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். The details, as I requested you, please visit Rajnava's website and download these. And there are now announcements going on. More announcements are going to come from the Honorable Finance Minister. We request you, watch the television, the Doordarshan and the channels which provide this information, and keep abreast, keep updated on what all the Government of India is doing post-COVID-19 distress. மத்திய அரசாங்கம், நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும், மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர்களும் அறிவித்திருக்கூடிய திட்டங்களுடைய ஒரு சில துளிகளை மட்டுமே நான் இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த திட்டங்களை குறித்த விவரங்கள் வேண்டுமானால் நான் ஏற்கனவே சொன்னபடி ராஜ்நிவாஸ் வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள்.
அந்த பயனை திட்டங்களுடைய பயனை நீங்கள் பெற்று வாழ்விலே வளம் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தி அப்செக்டிவ் இஸ் தட் மோர் இன்ஃபார்ம்ட் யூ ஆர் மோர் எம்பவர்ட் யூ வில் பி டு அப்ரோச் த பேங்க்ஸ் அண்ட் த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் டு டேக் திஸ் ஹெல்ப் இந்த திட்டங்களை குறித்து சரியான ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கும்பொழுது தான் நீங்கள் வங்கிகளை அணுகலாம் அரசு துறைகளை அணுகலாம் உங்களுக்கான அந்த நிதி உதவிகளையும் மற்ற உதவிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பத்திரிகை வாயிலாகவும் இப்படிப்பட்ட செய்தி மூலமாகவும் நீங்கள் தெரிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் The government of India has pumped into the Indian community, into the Indian system, 20 lakh crores, as I said, equivalent to 10% of the GDP. This is a lot of money. That means we only have to know and then use it towards self-reliance. பொருளாதாரத்தை மறுபடியும் உத்வேகப்படுத்துவதற்காகவும் மக்களுடைய வாழ்விலே மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்காகவும் நம்முடைய மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய திட்டமாக இது அறிவித்திருக்கிறது ஏறக்குறைய 20 லட்சம் கோடி பணம் இந்த திட்டங்களிலே மத்திய அரசாங்கம் பயன்படுத்த இருக்கிறது அந்த திட்டங்களுடைய பயனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் Correct understanding of this will also make Puducherry self-reliant. இந்த திட்டங்களை நாம் செயல்படுத்தும் பொழுது இந்திய தேசத்தோடு கூட புதுச்சேரி மாநிலம் கூட ஒரு தற்சார் ஒரு புதுவையாக மாறும் Credits now will be available. We only have to go to the right place, understand it and work towards it with our hands and our skills. அரசாங்கமும் வங்கிகளும் உங்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் அதை குறித்து சரியாக விழிப்புணர்வு அடைய வேண்டும் அதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் மூலமாக அந்த நிதி உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் We must all together use our head, use our heart to work, head to know, heart to work, and hands, hand-skilled labor. We will all become self-reliant in the coming months. நம்முடைய மனதும் இதயமும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுது நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் வருங்காலங்களிலே பெற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு செய்வோமாக. Finally, we request you, as in the coming days, stay protected with the mask. If you're ever going out, protected with the mask, social distancing, so that you don't get into the crowd unnecessarily. Avoid crowds, remain masked, and keep your hands clean. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் எல்லாம் இலகுவாக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதே சமயத்திலே இந்த கொரோனா நோயிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமென்றால் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்களை மறந்துவிடக்கூடாது எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய முகக்கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும் பொது இடங்களிலே போகும் பொழுது கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களிலே நீங்கள் போக வேண்டாம் ஒருவருக்கொருவர் உள்ள இடைவெளி குறைந்தளவுக்கு நீங்கள் 6 அடி தூரம் 2 மீட்டர் தூரத்துக்கு இடைவெளி வேண்டும் இதையும் நீங்கள் கருத்திலே கொள்ளுங்கள் தேவையற்ற வெளிப்பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும் கூடுமான அளவுக்கு உங்களுடைய வீடுகளில் இருங்கள் வேலைக்கு போகும்பொழுது உங்களுடைய முன் ஜாக்கிரதையோகு இத்தனை காரியங்களையும் உங்கள் மனதிலேயே வைத்து கடைப்பிடிங்கள் ஒரு ஆரோக்கியமாக பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் கீப் சேஃப் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி வீக் அஹெட் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நமஸ்காரம்